ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரஜினி ஸ்ரீதேவி இணைந்து நடித்த 14 படங்கள் வெற்றி பெற்றதா அப்படிங்கிற விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1976 வெளிவந்த 3 முடிச்சு, 1977 வெளிவந்த காயத்ரி, 1977 வெளிவந்த கவிக்குயில், 1977 வெளிவந்த 16 வயது நிலை, 1978 வெளிவந்த வணக்கத்துக்குரிய காதலியே, 1978 வெளிவந்த பிரியா, 1979 வெளிவந்த தர்மயுத்தம், 1979 வெளிவந்த தாயில்லாமல் நான் இல்லை, 1980 வெளிவந்த ஜானி, 1981 வெளிவந்த இராணுவ வீரன், 1982 வெளிவந்த போக்கிரி ராஜா, 1982 வெளிவந்த தனிக்காட்டு ராஜா, 1983 வெளிவந்த அடுத்த வாரிசு, 1986 வெளிவந்த நான் அடிமை இல்லை. இந்த 14 படங்களும் ரஜினியும் ஸ்ரீதேவியும் இணைந்து நடித்த படங்களாகும். இவற்றில் 3 முடிச்சு, காயத்ரி, கவிக்குயில், 16 வயதினிலே, பிரியா, தாயில்லாமல் நான் இல்லை, தனிக்காட்டு ராஜா ஆகிய 7 படங்களில் ரஜினிக்கு ஸ்ரீதேவி ஜோடியாக நடித்திருக்க மாட்டார். வணக்கத்துக்குரிய காதலியே, தர்மயுத்தம், ஜானி, இராணுவ வீரன், போக்கிரி ராஜா, அடுத்த வாரிசு, நான் அடிமை இல்லை ஆகிய 7 படங்களிலும் ரஜினியுடன் ஸ்ரீதேவி ஜோடியாக நடித்திருப்பார். இவற்றில் 3 முடிச்சு, 16 வயதினிலே, பிரியா, தர்மயுத்தம், ஜானி, போக்கிரி ராஜா, அடுத்த வாரிசு ஆகிய 7 படங்கள் 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். சரி, இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன். நன்றி.